நாசா கடந்த ஜூன் 5ஆம் தேதி நார்த்ரப் க்ரோமான் நிறுவனத்துக்கு 187 மில்லியன் டாலர் கான்ட்ராக்ட் வந்து ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம்குள்ளே சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, நாசா மனிதனை திரும்ப நிலவில் தரையிறங்குவதற்கான ஒரு திட்டம். 2024க்குள்ளே இதை செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 2024க்குள்ளே மனிதனை நிலவு கொண்டு போகணும் அப்படின்னா, இப்போ நிலவுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குவதற்கு நாசா பிளான் பண்ணுறாங்க. நம்ம பூமிக்கு மேலே எப்படி ISS அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுற்றி வந்துட்டுருக்கோ, அதே போல் கேட்வே அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் நிலவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் சுற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ பூமியிலிருந்து போகக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸ் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து லேண்டர் மூலமாக நிலவில் தரையிறங்குவாங்க. இந்த கேட்வேயில் பல மொடியூல்ஸ் இருக்க போது, அதில் முக்கியமான 2 மொடியூல்ஸ் வந்து ஹேலோ, அதாவது ஹேபிடேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் அவுட் போஸ்ட். இந்த ஹேலோ யூனிட்டில் தான் இங்கேருந்து போகக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து தங்குவாங்க, அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அங்கேருந்து நிலவுக்கு போய் தரையிறங்குவாங்க. இந்த ஹேலோ யூனிட்டில் பல டாக்கிங் போர்ட்ஸ் இருக்கும். இந்த டாக்கிங் போர்ட்ஸ் எதற்காக அப்படின்னா, இப்போ பூமியிலிருந்து போகக்கூடிய கேப்சூல், இது வந்து நாசாவோட ஓரியோன் கேப்சூலில் தான் வந்து முதன் முதலாக விண்வெளி வீரர்கள் போக போகிறாங்க. இந்த ஓரியோன் கேப்சூல் வந்து அதில் போய் இணைப்பதற்கான அந்த டாக்கிங் போர்ட்ஸ் இருக்கும். அதே போல் ஆஸ்ட்ரோனட்ஸ் அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு சப்ளைஸு இதெல்லாம் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா, அது இன்னொரு கேப்சூலில் கொண்டு போகிறாங்க. எக்ஸாம்பிள், ஸ்பேஸ் எக்ஸோட டிராகன் கேப்சூலில் போகுது அப்படின்னாலும், அந்த டிராகன் கேப்சூல் இணைப்பதற்கான இந்த டாக்கிங் போர்ட்ஸும் இதில் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஹேலோ யூனிட்டில் இருக்கும். இந்த ஹேலோ யூனிட் தான் இந்த நிறுவனம் வந்து உருவாக்க போகிறாங்க. நிலவுக்கு மனிதர்களை கொண்டு போகக்கூடிய வலுவான மற்றும் நிலையான ஒரு திட்டத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு மைல்ஸ்டோனாக நாசாவுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஏன் நார்த்ரப் க்ரோமான் நிறுவனத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த நிறுவனம் ஏற்கனவே சிக்னிஸ் அப்படின்ற ஒரு கேப்சூல் மூலமாக விண்வெளியில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கார்கோ டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சிக்னிஸ் கேப்சூல் பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கும். இது வந்து ஆஸ்ட்ரோனட்ஸ் தங்குவதற்கு ஏற்ற டிசைனாக இருக்குது. ஸோ அதனால் இந்த நிறுவனத்துக்கு நாசா கொடுத்துருக்காங்க. இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு தங்குவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்காது, அது வந்து பூமிக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய வகையில் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சிக்னஸ் கேப்சூல் பார்த்திங்கன்னா பூமிக்கு ரிட்டர்ன் ஆகாது. ஒவ்வொரு முறை இங்கேருந்து கேப்சூல் கொண்டு போகும்போதும் அது திரும்ப ரிட்டர்ன் வரும்போது விண்வெளியிலே வந்து எரிஞ்சு சாம்பலாகிடும் அல்லது கடலில் விடும். ஸோ நாசாவோட ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமுக்கு கேட்வே வந்து ஒரு முக்கியமான பகுதி. இந்த கேட்வே இல்லைன்னா நாசாவோட ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ இந்த கேட்வே உருவாக்குறதுக்கு முக்கியமான தேவையான பார்ட் வந்து இந்த ஹேலோ மற்றும் பிபி யூனிட். இந்த ஹேலோ வந்து ப்ரெஷரைஸ்டு யூனிட்டாக இருக்கும், இந்த பிபிஇ வந்து அன்ப்ரெஷரைஸ்டு யூனிட்டாக இருக்கும். இந்த ரெண்டு எலமெண்ட்ஸையும் பூமியிலே இணைத்து சிங்கிள் மிஷன்லேயே லான்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நாசா இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து 2022 வந்து ஹேலோ யூனிட்டும், 2023 வந்து பிபிஇ யூனிட்டும் வந்து நம்ம லான்ச் பண்ணணும் அப்படின்ற பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு அங்கே அட்டோனமஸாக வந்து இணைப்பதற்கு பல சேலஞ்சஸ் இருக்குது, அது வந்து தவறாக போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பூமியிலே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹேலோ மற்றும் பிபி யூனிட்ஸ் ரெண்டுத்தையும் இணைத்து அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேரிங் கொண்ட ஒரு ராக்கெட் தேவை. இதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட ஃபால்கன் ஹெவி ராக்கெட்டை கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த ஃபால்கன் ஹெவி ராக்கெட் இப்பொழுதுக்கு இருக்கிற ராக்கெட்லேயே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட்டாக இருக்குது. இந்த ஃபால்கன் ஹெவி ராக்கெட்டில் கிட்டத்தட்ட 65 டன் எடை கொண்ட உபகரணங்களை நம்ம ஆர்பிட்டு கொண்டு போக முடியும். இதில் 3 ஃபால்கன் 9 ராக்கெட்டில் இருக்கக்கூடிய பூஸ்டர்ஸ் இருக்குது, அதாவது ஒரு பூஸ்டரில் 9 என்ஜின்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் 27 மெர்லின் என்ஜின்ஸில் 18 747, அதாவது போயிங் 747 பிளேனில் இருக்கக்கூடிய த்ரஸ்ட் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு இதெல்லாம் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ராக்கெட்டு. இதில் தான் வந்து இந்த 2 யூனிட்டும் இணைத்து அனுப்பலாம் அப்படின்ட்டு நாசா பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ராக்கெட்டோட செலெக்ஷன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அதை வந்து அனௌன்ஸ் பண்ண. இந்த லான்ச்சோட ட்ரஜெக்டரி டைரெக்டாக நிலவை நோக்கி இருக்க போகிறது கிடையாது. பட் நம்ம பூமிக்கு மேலவே இந்த எலமெண்ட்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணிவிட்டு இதை ஒரு ஹை ஆல்டிடியூட் ஆர்பிட், நம்ம பூமியை சுற்றி ஒரு ஹை ஆல்டிடியூட் ஆர்பிட் உருவாக்கி அதிலிருந்து நம்ம நிலவுக்கு ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டை உருவாக்க போகிறாங்க. அப்போது நிலவுடைய ஆர்பிட்டில் அது என்டர் ஆகிடும். ஸோ இதுதான் இப்போதுக்கு ஒரு பிளான் இவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. சரி, ஆஸ்ட்ரோனட்ஸ் எப்போ நிலவில் லேண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா, 2025 இது நடக்கும் அப்படின்னு இப்போதுக்கு சொல்கிறாங்க. 2024க்குள்ளே அனுப்பணும் அப்படின்றது தான் பிளானு. பட் இவங்களுடைய இந்த ஷெட்யூல் வந்து இப்போதுக்கு சொன்ன தேதியில் நடக்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதனால் 2025 இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமில் 3 மிஷன்ஸ் இருக்குது. ஆர்டிமிஸ் 1 வந்து 2020 ஒரு மனிதர் இல்லாத ஒரு லான்ச் வந்து நடக்க போகுது. 2022 இப்போது ஒரு க்ரூவோட, அதாவது ஆஸ்ட்ரோனட்ஸோட நிலவை சுற்றி ஒரு லான்ச் நடக்க போகுது. லேண்ட் ஆக மாட்டாங்க, பட் நிலவை சுற்றி ஆர்பிட்டில் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவாங்க.
அதே போல் ஆர்டிமிஸ் 3 2024 மனிதர்கள் ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து நிலவில் லேண்ட் ஆவாங்க. இதுதான் இப்போது இருக்க இவங்களுடைய திட்டமாக இருக்குது. இந்த ஆர்டிமிஸ் திட்டத்துக்கு முக்கியமான தேவையாக இப்போதுக்கு இந்த கேட்வே இருக்குது. இந்த கேட்வே வந்து நிலவுக்கு மனிதர்கள் போகணும் அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து போகக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸ் இந்த கேட்வேக்கு போயிட்டு அங்கிருந்து தான் வந்து நிலவில் லேண்ட் ஆகிறது அல்லது லேண்ட் ஆகிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு அந்த கேட்வே வந்து ஒரு ஸ்டேஜிங் பாயிண்ட்டாக இருக்கும். நாசாவுடைய முக்கிய நோக்கம் இப்போ நிலவில் போய் ஆஸ்ட்ரோனட்ஸை லேண்ட் ஆக வைப்பது மட்டும் கிடையாது, நிலவை வந்து ஒரு பேஸாக அமைச்சு நிலவுலேருந்து மார்ஸ் அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு போவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவது தான் அவங்களோட முக்கிய நோக்கமாக இருக்குது. இதற்கு பல நாடுகளும் இணைஞ்சு வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிமிஸ் ஒன்னோட முதல் லான்ச் வந்து 2020 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது நெக்ஸ்ட் இயருக்கு போக தள்ளி போகலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இப்போது இருக்குது. ஸோ மேலும் இது பற்றியான தகவல் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றி.